சின்ன கலைவாணர் என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ் திரையுலகினுடைய முன்னணி நகைச்சுவை நடிகரான விவேக் அவர்கள் சென்னை சாலிகிராமம் பத்மாவதி நகரில் தன்னுடைய வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நெஞ்சு வலி ஏற்பட்டு மயக்கமடைந்தார். உடனடியாக அவரை வடபழனில் இருக்கக்கூடிய தனியார் ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்காக சேர்த்தாங்க. அவருக்கு எக்மோ கருவி பொருத்தி தீவிர சிகிச்சை அளித்த உடனே திடீர்னு அதிகாலை 4:30 அவர் சிகிச்சை பலன் இல்லாமல் பரிதாபமாக இருந்தார். இவர் சென்னை ஓமந்தூரார் அரசு ஆஸ்பத்திரியில் இறந்ததுக்கு முதல் நாள் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிட்டார். 59 விவேக் அவர்கள் நூற்றுக்கணக்கான படங்களில் நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர வேடங்களில் முன்னணி நடிகர்களான ரஜினி, விஜய், அஜித், சூர்யா, தனுஷ் உள்ளிட்டவர்களோட நடிச்சிருக்காரு. நடிகர் விவேக்கினுடைய சொந்த ஊர் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே இருக்கக்கூடிய பெருங்கோட்டூர் கிராமம். விவேக் அவர்களுடைய மறைவு குறித்து தகவல் அறிந்த உடனே சொந்த ஊரான பெருங்கோட்டூர் கிராம மக்கள் சோகமடைந்தாங்க. விவேக் அவர்களுடைய சித்தியாகிய இந்திராபாய் மற்றும் அவருடைய மகன் முத்தையா பாண்டியன் ஆகியோர் உட்பட நெருங்கிய உறவினர்கள் சுமார் 30 வேன் மூலம் சென்னைக்கு புறப்பட்டாங்க. விவேக் அவர்களுடைய மரண செய்தியை அறிந்த உடனே பெருங்கோட்டூர் கிராமமே சோகத்தில் மூழ்கிச்சுன்னு தான் சொல்லணும். அதை அடுத்து பார்த்தீங்கன்னா ஊர் பெரியவர்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து பெருங்கோட்டூர் கிராமத்தில் விவேக் அவர்களுடைய உருவப்படத்தை வைத்து அஞ்சலி செலுத்தினாங்க. விவேக் அவர்கள் பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய கதீட்ரல் மேல்நிலை பள்ளியில் தான் 6 முதல் 8 வரைக்கும் படித்தார். இதுக்காக அவர் பாளை முருகன் குறிச்சியில் இருக்கக்கூடிய தன்னுடைய உறவினர் வீட்டில் தங்கி பயின்று வந்தார். சின்ன கலைவாணர் என்று அழைக்கப்பட்ட விவேக் அவர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மரம் வளர்ப்பு போன்ற சமூக சேவைகள்லையும் இவர் வந்து ஆர்வம் காட்டினவர். அதே மாதிரி மறைந்த ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களுடைய கனவை நிறைவேற்றுற வகையில் கிரீன் கலாம் அப்படிங்கிற அமைப்பின் மூலமாக 1 கோடி மரக்கன்றுகள் நடுவதை இலக்காக வைத்து செயல்பட்டு வந்தார். விவேக் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா இப்படி மிகப்பெரிய அளவில் ஏராளமான பெருமைகளுக்கு சொந்தக்காரர். இவருடைய மறைவு அப்படிங்கிறது சற்றுமே யாரும் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின் தான் வந்து சொல்லியாகணும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு சோகமான தகவல் வந்து வெளியாகிருக்கு. அதுதான் வந்து எல்லாரையுமே அப்படியே மனசை வந்து நெருட வச்சுருக்குன்னு தான் சொல்லியாகணும். என்ன அப்படின்னா விவேக் அவர்களுடைய இந்த மறைவில் வந்து எவ்வளவோ பேர் வந்து சோகத்தில் இருக்காங்க. எவ்வளவோ பேர் இந்த வந்து இழப்புலேருந்து மீண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு இருந்துகிட்ருக்காங்க. இந்த நிலையில் விவேக் அவர்கள் ரொம்பவும் பாசத்தோடு வளர்த்த அவருடைய நாய், அதாவது அது வந்து அவருடைய ஒரு செல்லமான ஒரு பெட் அப்படின்னு தான் சொல்லியாகணும். விவேக் அவர்கள் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு நைட்டு வந்தாலுமே கூட விவேக் அவர்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த நாய் வந்து உணவையே வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி விவேக் அவர்களுடைய மேனேஜரான செல்முருகன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ விவேக் அவர்கள் மறைஞ்சதுக்கு அப்புறமா விவேக் அவர்களை தேடி தேடி வீடு முழுக்க அந்த நாய் வந்து சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ரொம்பவும் சோகத்தோட செல்முருகன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. மனிதாபிமானம் மட்டுமே விவேக் அவர்களுக்கு வந்து கிடையாது, ஒரு வாயில்லா ஜீவன்கள் மேலேயும் விவேக் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு அன்பு பாசம் அப்படிங்கிறத வச்சிருந்தாரு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த தகவல் வந்து வெளியாகி இப்போ சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவிட்டு வருதுன்னு தான் சொல்லணும். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா விவேக் அவர்கள் ரொம்பவும் ஆர்வத்தோடு வாசிக்கக்கூடிய அவருடைய அந்த ஹார்மோனியமாக இருக்கட்டும், பியானோவாக இருக்கட்டும், அது எல்லாமே அவருடைய விரல்கள் படாமல் ஒரு ஓரத்தில் ஓரமாக வந்து இருந்துகிட்ருக்கு. அதை நினச்சி பார்க்கும்போதுமே வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வருத்தப்படாமல் இருக்கவே முடியலன்னு தான் சொல்லியாகணும். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் விவேக் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸை உடனுக்குடன் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.